गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம இன்னையில இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா செகண்ட் டம்க்கான அந்த books-ல இருந்து ஒரு சில basics தான் நம்ம பார்க்க போறோம் சோ இன்னையில இருந்து நம்ம செகண்ட் டம் படிக்க ஆரம்பிக்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அத நான் சொல்லிறேன் நிறைய பேர் இன்னும் பேப்பர் சப்மிட் பண்ணாம இருக்கீங்க நீங்க பேப்பர் சப்மிட் பண்ணாதான் நாங்க சிசி மார்க்ல ரெஜிஸ்டர்ல நாங்க ஏத்த முடியும் அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் எங்க ஹையர் ஆபீஷியல்ஸ்க்கு நாங்க கொடுக்க முடியும் சோ நீங்க சீக்கிரமா சப்மிட் பண்ணாதவங்க வந்து சீக்கிரமா சப்மிட் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா books books வந்து first standard அதாவது primary school students க்கு இன்னும் எந்த ஸ்கூல்லயும் book எடுக்கல ஏன்னா குடவுன்லயே வந்து book இன்னும் அவேலபிளா இல்ல 15 க்கு மேல தான் வரும் அப்படினு சொல்லி எதிர்பார்க்கறோம் சோ யாரும் இன்னும் எடுக்கல சோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க books வந்தவுடனே நாங்க டக்குன்னு சொல்லிடுவோம் சோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா நீங்க செகண்ட் டம்க்கு நோட் வந்து வாங்கிட்டு போயிடுங்க ஏனா book எப்ப அவேலபிளா வருதுன்னு தெரியல ரொம்ப டியிலே ஆகும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ பழைய books வச்சு அதில இருந்து பேசிக்ஸ் எடுத்து இப்ப நம்ம செகண்ட் டம் ஸ்டார்ட் பண்றோம் நீங்க செகண்ட் டம்க்கான நோட் வந்து ஸ்கூல்ல வந்து வாங்கிட்டு நம்ம போற பேசிக் வீடியோஸ்ல இருந்து குடுக்குற ஹோம்வொர்க்க அந்த நோட்ல வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிருங்க ஃபீஸ் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க ஃபீஸ் பேலன்ஸ் கட்டிடுங்க ஓகேவா ஓகே சரி இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டைம் பத்தி பார்க்க போறோம் சரியாப்பா டைம் என்னது நேரம் அப்படிதானே சரி நேரமா உங்களுக்கு மணி பார்க்க தெரியுமா வால் கிளாக் இருக்கும் அதுல எப்படி மணி பாக்குறது எப்படி டைம் பாக்குறது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம் சரியா அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் என்னன்னு பார்க்க போறோம் சரியா நல்லா கவனிங்க இது புரிஞ்சாதான் நம்ம டைம் எப்படி பாக்குறதுன்னு நம்ம கத்துக்க முடியும் சரியாப்பா ஓகே இங்க பாருங்க 60 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட் அதாவது 60 செகண்ட் அப்படினா என்னன்னா 60 நொடி அது சேர்ந்ததுதான் ஒரு நிமிஷம் ஓகேவா செகண்ட்ஸ்னா என்னதுப்பா இப்படி நான் இப்படி ஒரு சொடக் போறேன் இல்லையா சோ இதுதான் என்னது ஒரு செகண்ட் இந்த நேரம் தான் ஒரு செகண்ட் இந்த மாதிரி 60 செகண்ட் சேர்ந்ததுதான் என்னது 1 மினிட் ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்து அந்த 60 மினிட்ஸ் சேர்ந்ததுதான் என்னன்னா 1 hour ஒரு மணி நேரம் ஓகேவா இப்போ நம்ம 1 மணி 2 மணின்னு சொல்வோம்ல அதல அதுக்கு வந்து 60 மினிட்ஸ் சேர்ந்ததுதான் நம்ம 1 மணி நேரம் ஓகேவாப்பா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த hour நம்ம சொல்றோம்ல நேரம் அந்த 24 hours 24 மணி நேரம் சேர்ந்ததுதான் 1 day ஒரு நாள் ஓகேவா அப்ப 1 day க்கு எத்தனை hours இருக்கும் 24 hours இருக்கும் சரி இது மோத நல்லா புரியணும் சோ 60 செகண்ட் சேர்ந்ததுதான் என்னது 1 minute செகண்டா நான் சொல்லிட்டு ஒரு நொடி இப்ப நம்ம ஒரு சொடக்கு போடுறோம் அதான் ஒரு நொடி சரியா அந்த 60 மினிட்ஸ் சேர்ந்ததுதான் என்னது 1 hour அந்த 24 hours 24 hours சேர்ந்ததுதான் என்னதுப்பா 1 day சரியா சோ இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா am pm னு நம்ம சொல்வோம் டைம்ல am அப்படினா காலை காலை நேரத்து am னு சொல்வோம் afternoon to night வந்து pm அப்படினு சொல்வோம் am னா anti meridian pm னா post meridian ஓகேவா ஓகே நம்ம எப்ப ஏஎம் சொல்லணும் எப்ப பிஎம் சொல்லணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி இப்ப இன்னைக்கு நைட் நீங்க வந்து என்ன பண்றீங்க தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க நைட் தூங்குறப்ப 12 மணி ஆகும்லப்பா இந்த 12 மணி ஆகுது இல்ல நீங்க நைட் தூங்குறப்ப 12 மணி ஆகுது இல்ல அந்த 12 மணில இருந்து ஆரம்பிச்சு சரியா நல்லா கவனிக்கணும் அந்த 12 மணில இருந்து ஆரம்பிச்சு நீங்க நைட் தூங்குற 12 மணில இருந்து திரும்ப மதியானம் நீங்க சாப்பிடுவீங்க தானே சாப்பிடுறப்ப ஒரு 12 மணி வருமா அதுதான் என்னது ஏஎம் காலை நேரம் சரியா அந்த மதியான 12 மணில இருந்து அதுக்கு நீங்க நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் நீங்க நைட் தூங்க போறீங்க இல்ல 12 மணி அது வரைக்கும் என்னன்னா பிஎம் ஓகேவா இப்போ இன்னைக்கு நைட் நான் வந்து எங்க வீட்ல தூங்க போறேன் 12 மணி ஆகுது அப்பனா என்ன அர்த்தம் அது வந்து எஸ் இன்னைக்கு நைட் நான் வந்து 12 மணி தூங்க போறேன் சோ அந்த 12 மணில இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் நான் 12 மணிக்கு சாப்பிட போறேன்ல லஞ்ச் அது வரைக்கும் என்னன்னா ஏஎம் அந்த மதியானம் 12 மணிக்கு அப்புறத்துல இருந்து சரியா அப்புறத்துல இருந்து திரும்ப நைட் நம்ம தூங்க போறோம்ல சாயந்தரம்லாம் வருதுல மதியானம் சாயந்தரம் நைட் வருதுல அது என்னதுப்பா பிஎம் ஓகேவா சோ இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏஎம்னா ஆன்டி மெரிடியன் பிஎம்னா போஸ்ட் மெரிடியன் ஓகேவா சரி இப்போ வந்து ஒரு இது வந்து என்னப்பா ஒரு வால் கிளாக் நான் ஓரளவு வரைஞ்சிருக்கேன் ஓகேவா இப்படி ஒரு வால் கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வால் கிளாக்ல எப்படி இருக்கும் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் சரியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 நம்பர் இருக்கும்
இதுல எப்படி அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஒவ்வொரு நம்பர் கிட்ட இதுல எல்லாத்துலயும் கோட் இருக்கும் சரியா. இந்த ஒவ்வொரு நம்பர் கிட்ட மட்டும் எப்படி இருக்கும்னா அந்த லைன் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் சரியா. நல்லா கவனிங்க. அப்புறம் வந்து 1, 2, 3, 4 திரும்ப அந்த 1 கிட்ட வரப்ப 5 அந்த கோடு கொஞ்சம் பெருசா இருக்கும். அடுத்து திரும்ப 1, 2, 3, 4, 5 அந்த அஞ்சாவது கோடு வரப்ப என்ன வந்துடும் நம்பர் 2 வந்துடும். அடுத்து 1, 2, 3, 4, 5 அடுத்து அந்த அஞ்சாவது கோடு வரப்ப நம்பர் 3 வந்துடும் சரியா. சோ இந்த மாதிரி ஃபுல்லா போட்டிருப்பாங்க கோடு ஓகேவா. சரி இப்ப இதுல இருந்து நீங்க என்ன கவனிக்கணும் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும் ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன முள் இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன முள் இருக்கும்ப்பா சரியா. ஒரு சின்ன முள் இருக்கும். இந்த முள்ளு தான் எதை குறிக்கும் அப்படின்னா ஹவர்ஸ் குறிக்கும். எதை குறிக்கும் ஹார்ஸ் மணி நேரம் 1 மணி 2 மணி சொல்லுவோம் அதை குறிக்கிறது ஓகேவா. அண்ட் இதை விட கொஞ்சம் பெருசா கொஞ்சம் நீளமா இருக்கும் இது நம்ம இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா மினிட்ஸ் நிமிஷங்களை குறிக்கும் ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கும் ஒரு முள்ளு மட்டும் இது எதை குறிக்கும் அப்படின்னா செகண்ட்ஸ் ஓகேவா. நொடி நான் சொன்ன அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி மூணு முள்ளு வந்து இருக்கும் ஓகேவா. இப்ப வந்து 2 முள்ளு இருக்க வாட்ச் எல்லாம் வந்துருக்கு. சோ ஜென்ரலா ட்ரெடிஷ்னலா இப்படிதான் இருக்கும் சரியா. ஒரு முள்ளு வந்து ஹார்ஸ் குறிக்க இருக்கும் இது வந்து சின்னது. இன்னொன்று வந்து ரொம்ப நீளமா இருக்கும் இது வந்து மினிட்ஸை குறிக்கும். அடுத்து வந்து இந்த இது ஒல்லியா இருக்கும் இது வந்து என்ன பண்ணும் செகண்ட்ஸை குறிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு வால் கிளாக்னு எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 3 முள்ளு இருக்கும். சரி இதுல இருந்து இப்ப நம்ம எப்படி டைம் பாக்குறது இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த முள்ளை வச்சு நம்ம மணி பாக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா ஒரு டைம் பாக்குறப்ப எந்த முள்ளை பாக்கணும் அப்படின்னா இந்த சின்ன முள்ளு இருக்குல்லப்பா இதுதான் பாக்கணும் சரியா. நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சின்ன முள்ளை தான் பாக்கணும். அப்ப இது பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 2 மணி அப்படின்னு தெரியும் 2 கிட்ட இருக்கு. சோ 2 மணி. அடுத்து வந்து இது எத்தனை நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு 2 hour அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து எத்தனை நிமிஷம் ஆகிருக்குன்னு நம்ம பாக்கணும் கரெக்டா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த பெரிய முள் 12ல இருக்கு சரியா. நல்லா கவனிங்க இது 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 கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். சோ 1, 2, 3, 4, 5 ஒன் கிட்ட வரப்ப 5 மினிட்ஸ் ஓகேவாப்பா. நல்லா கவனிங்க 5 மினிட்ஸ். 1ல இருந்து 2 கிட்ட வரப்ப 10 மினிட்ஸ். எப்படி அப்படின்னா அது அந்த கோடு போட்டிருக்காங்கல்ல சின்ன சின்னதா அதெல்லாம் கணக்கு ஓகேவா. அடுத்து 2ல இருந்து 3 கிட்ட வரப்ப 15 மினிட்ஸ். அடுத்து 4ல இருந்து 5 கிட்ட வரப்ப 20 மினிட்ஸ். அடுத்து 5 கிட்ட வரப்ப 25. நம்ம 5 டேபிள் சொல்லுவோம்ல அதே தான். 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, 5 5 25, 6 5 30, 7 5 35, 8 5 40, 9 5 45, 10 5 50, 11 5 55, 12 5 60 சரியா. இந்த முள்ளு வந்து இங்கனக்குள்ள இருக்கிறப்ப நம்ம 0 அதாவது 2 மணின்னு சொல்லி கணக்கு வைப்போம் ஓகேவா. நான் சொல்லியிருக்கேன் 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 hour சொல்லிருக்கேன். சோ இங்க வந்து 2 hour கரெக்டா. சோ மினிட்ஸ்ல நம்ம எதுவும் போடக்கூடாது இந்த முள்ளு வந்து இந்த 12 கிட்ட இருக்கப்ப. அடுத்து நம்ம செகண்ட்ஸ் பாக்கலாம் சரியா. மினிட்ஸ் நமக்கு ஒண்ணுமே இல்ல. அடுத்து நம்ம செகண்ட்ஸ் பாக்குறப்ப பாருங்க அந்த ஒல்லியா இருக்க முள்ளு பாக்கணும். சோ இது எங்க இருக்கு 7 கிட்ட இருக்கு. அப்ப 7 5 என்னது 35. அப்ப 35 செகண்ட்ஸ் ஓகேவாப்பா. இப்ப மணி என்ன 2 hour 2 மணி 35 செகண்ட் ஆகுது புரிஞ்சுதா. அண்ட் நல்லா கவனிக்கணும் இந்த சின்ன முள்ளு வந்து எங்க இருக்கோ அந்த நம்பர் நம்ம அப்படியே சொல்லிடுவோம். இந்த பெரிய முள்ளும் இந்த செகண்ட்ஸ் இருக்குல்ல இந்த மினிட்ஸுக்கு இருக்க முள்ளும் இந்த செகண்ட்ஸ் இருக்கிற முள்ளையும் மட்டும் நம்ம 5 டேபிள்ல சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லி கணக்கு பாக்கணும் சரியா. ஓகே இப்ப நான் இன்னும் ஒரு இது காட்டுறேன் அது நீங்க என்ன டைம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் சரியா. ஓகே அண்ட் இன்னொன்னு வந்து இந்த வச்சு நம்ம இது வந்து காலைல 2 மணியா இல்லைன்னா நைட் மதியானம் 2 மணியா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம காலையில மதியானம் அப்படின்றத நம்ம எப்படி கணக்கு வைப்போம் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் சூரியன் சன்ன வச்சுதான். நல்லா சாதாரணமா சூரியன் இருந்துச்சுன்னா அது காலையில சூரியன் இல்லைன்னா அது நைட்டு சரியா. ஓகே ஓகேப்பா. சரி இந்த வால் கிளாக் பாருங்க இப்ப இதுல என்ன மணின்னு உங்களால சொல்ல முடியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கேன் மணி பாக்குறதுக்கு எதை பாக்கணும் சின்ன முள்ள நம்ம பாக்கணும். சின்ன முள்ள எங்க இருக்கு 3ல இருக்கு. அப்ப என்ன ஹார் 3 hour ஆகுது சரி. அடுத்து மினிட்ஸ் எத்தனைன்னு பாக்கணும். மினிட்ஸ்க்கான முள்ளு எங்க இருக்கு இந்த இருக்கு நீளமா இருக்கு. சோ இது எங்கனக்குள்ள இருக்கு 9 கிட்ட இருக்கு. அப்ப 9 5 சார் என்னது 9 5 சார் என்னது 5 5 கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். ஏன் இந்த இடத்துல 5 கோடு கரெக்டா இங்க வரும். சோ 9 5 சார் 45 அப்படிதானே. அப்ப என்ன என்ன அர்த்தம் 45 மினிட்ஸ் ஆகிருக்கு
ஓகே அடுத்து நம்ம செகண்ட்ஸ் பார்க்கணும் சோ ஹவர் மினிட்ஸ் செகண்ட்ஸ் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஓகே அப்பா சரி இது எது செகண்ட்ஸோட முள்ளி இது எங்க இருக்கு கரெக்ட்டா 6 ல இருக்கு நான் சொல்லியிருக்கேன் மினிட்ஸ்க்கு செகண்ட்ஸ்க்கு பார்க்கறப்போ 5 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ப 6 5 என்னது 30 அப்ப 6 5 சா 30 அப்ப என்னப்பா 30 செகண்ட்ஸ் ஓகே அப்ப இங்க இருக்குது வச்சு நமக்கு தெரியும் அப்ப டைம் என்னது 3 மணி நேரம் 45 நிமிஷம் 30 செகண்ட் ஆகுது 3 hours 45 minutes 30 seconds வந்து ஆகுது சோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணனும் டைம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஹார்க்கு சின்ன முள்ள பார்க்கணும் அதல பார்த்துட்டு 3 போடுறணும் அடுத்து மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நீளமான ஒரு முள்ள பார்க்கணும் அத வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 95 சோ 45 அடுத்து 6 க்கு பார்க்கணும் சோ என்ன வரும் 6 5 சோ 30 சோ அப்ப 3 hours 45 minutes 30 seconds ஓகேவா இப்படி தான் டைம் பார்க்கணும் நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்ல இருக்கா वाल क्लॉक இருக்கும்ல பா அதை எடுத்து போய் பாருங்க சரியா எப்படி மணி பார்க்கிறது நீங்களே மாத்தி மாத்தி வச்சு எப்படி டைம் பார்க்கறதுன்னு பாருங்க ஒரு ரெண்டு ஹோம்வொர்க்ஸ் போட்டு விடுறேன் அது வந்து என்ன டைம்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேவா பண்ணி அத அனுப்புங்க ஓகே थैंक यू அண்ணா அந்த ஹோம்வொர்க் வந்து செகண்ட் டம்க்கு நீங்க வாங்குற நோட்ல எழுதணும் ஓகேவாப்பா थैंक यू சோ அந்த நோட் தான் நமக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது சோ அதுதான் நம்ம கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ அதுல எழுதுங்க थैंक यू